ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சூப்பரான முழுசாகவே கோழியை எப்படி சூப்பராக பொரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இது வந்து வித்தியாசமாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாங்க எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு முழு கோழி எடுத்துகிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி வச்சுருக்கோம். அப்புறமா வந்து ஒரு பாதி லெமன், தயிர், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலாவும் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுனா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க முழு கோழியை வந்து எல்லா பக்கமும் நல்லா கீறி விட்டுக்கலாம். இது ஏன் செய்கிறோன்னா, அப்போ தான் நம்மளோட மசாலாலாம் நல்லா இறங்கி நம்மளோட கோழி வந்து நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்க, எல்லா பக்கமும் நல்லா இப்படி கீறி விட்டுக்கலாம். இப்போ இந்த கோழியில நம்ம வந்து கொஞ்சமா உப்பும் மஞ்சள் தூள் அப்புறம் லெமன் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணிக்க போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா உப்பு போட்டாச்சு, அப்புறம் அது கூடவே மஞ்சள் தூள், அப்புறமா இது கூடவே கொஞ்சமா லெமன் புழிஞ்சு விட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்மளோட கோழியில் வந்து நல்லா வந்து தடவி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தடவியாச்சு, இப்போ இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆட்டியாச்சு பாருங்கள். ஆட்டினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு அது கூட நம்ம வச்சுருக்க மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தயிர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அது கூடவே எலுமிச்சை சாறையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா வந்து கோட் பண்ணிடுங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம மசாலா வந்து கோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா எல்லாம் கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு டப்பவேருக்கு மாற்றிட்டு நம்ம இதை வந்து ஒரு நைட்டுக்கு நம்ம வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரீசரில் வச்சு வந்து நம்ம ஒரு நைட்டுக்கு அப்படியே வச்சிடலாம். நீங்கள் இப்படி ஒரு நைட்டுக்கு மேரினேட் பண்ணும்போது வந்து நம்மளோட சிக்கனில் வந்து நல்லா எல்லாம் இறங்கி அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டா நீங்கள் 3 to 4 hours ஆச்சும் இப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கனை வந்து ஒரு நைட் இது பண்ணி நம்ம எடுத்தாச்சு. அப்படி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு வாழை இலையில் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு இட்லி குக்கர் அப்படி வச்சுட்டு நம்ம இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு அவிச்சு எடுக்க போகிறோம். இதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு மூடிட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அவிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அவிச்சு இப்படி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம திறந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது பாருங்கள், இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, நம்மளோட சிக்கன் உள்பகுதியெலாம் வந்து லைட்டாக வந்து வேகிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போது இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மளோட சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, பாருங்கள், நம்மளோட சூப்பரான சிக்கன் ரெடியாகி வந்துருச்சு. இதோட நம்மளோட சூப்பரான டீப் ஃப்ரை ஹோல் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.